ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டது நான் அறிமுகம் இல்லாதவர்கள் என்னால் பேச முடியாது என்று நினைத்தேன். ஆனால் உங்கள் பாடம் பேச முடியும் என்று என்னை பேச வைத்தது. எனக்கு யாரையும் தெரியாது, என்னை சுற்றிலும் யாரும் இல்லையே, நான் எப்படி இந்த பிசினஸ் பண்ண முடியும் என்று நினைத்தேன். ஆனால் என்னை சுற்றி உள்ளவர்களை எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது உங்களுடைய பாடம். நான் ஆச்சரியப்பட்டேன், என்னை சுற்றி இவ்வளவு பேர்களா, எனக்கு எந்த திறமையும் இல்லை, என்னால் எதுவுமே செய்ய முடியாது என நினைத்தேன். ஆனால் எனக்குள் மறைந்திருந்த திறமையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்ட போது எனக்கு நானே ஒரு சல்யூட் செய்து கொண்டேன். தனி மனிதனாக இருந்த என்னை ஒரு டீம் லீடராக உங்களுடைய பாடங்கள், உங்களுடைய வார்த்தைகள் என்னை மாற்றியது. ஸ்பெஷலி வந்துட்டு எல்லாமே லைஃப், ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங்காக இருக்கும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ணோம். இல்லாட்டா யாராவது கொடுத்த அறிவு, யாராவது கொடுத்த நாலேஜ், அதை வச்சுட்டு நம்ம வாழ்க்கை நடத்தக்கூடாது. நம்பிக்கையே கூடாது அப்படிங்கிறாங்க. நம்பிக்கை இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்ணோம். கடவுள் நம்பிக்கையாக இருக்கட்டும், ஜாதி நம்பிக்கை, அம்மா அப்பா எல்லாமே அந்த நம்பிக்கையாக இருக்கலாம். அந்த நம்பிக்கை வந்து நம்ம செக் பண்ணி கரெக்டாகவே இருக்கணும். அரசியலில் கூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. திடீர்னு ஒரு கட்சினா காலஃபுல்லாக ஒரு கட்சியில் இருக்கக்கூடாது. அந்த கட்சியில் வந்து பொறுப்பில் இருக்கவங்க அவங்க இருக்கலாம், பட் ஜென்ரலாக வந்து மற்றவங்க வந்து சந்தேகப்பட்டுட்டே இருக்கணும். இந்த கட்சி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நன்மை பண்ணாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க எடுக்கணும். இல்லைன்னா கட்சி தவிரணும், அந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது. இல்லை புடிமகனாக சொல்கிறேன். எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா, ராகுல் காந்தியும் அவங்க தங்கச்சி அக்கா பிரியங்கா காந்தி ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட்டு கேட்கும்போது அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எந்த வருஷன்னு தெரில செம்மையாக வின் பண்ணாங்க. அப்போ வந்து அது பெட்டிங் எப்படி இவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா, தங்கச்சி அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி சேர்ந்து பண்ணும்போது மக்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டாக எல்லோரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானும் பக்கா காங்கிரஸ் ஓ சூப்பர் ஜெயிச்சிட்டாங்க, எனக்கும் நான் வந்து அவங்க தான் வரணும் அந்த மாதிரிலாம் நினச்சி ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நிறைய சேலஞ்சஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மோடி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மோடி வந்தபோது இது இருந்துச்சு, நாளைக்கு மோதி ஏதாவது தரார் பண்ணால் நான் அவ்வளோத்தையும் குப்பையில் போடு, வேறு யார் வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நடுநிலையாக அந்த நேரம் அந்த அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கணும். அதுதான் பார்க்கணும் இல்லையா. ஒரு காலத்தில் ஒரு சாமியை ரொம்ப கும்பிடுவோம், அப்புறம் அந்த சாமி ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விட்ருவாங்க, திரும்ப வேறு சாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங்காக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். திடீர்னு மறதியெல்லாம் போயிடுச்சு, ஞாபகம் எல்லாம் போச்சுன்னா நீங்கள் எந்த சாமி கும்பிடுவீங்க, நீங்கள் யாருன்னு தெரியாது, எந்த ஜாதின்னு தெரியாது, என்ன சாமி கும்பிடுன்னு தெரியாது. அப்படி தான் எப்போவுமே வாழணும்னு நினைக்கிறேன். எல்லாமே எனக்கு மறந்து போச்சு, அப்படின்னா நம்ம என்ன வாழ்வோம்? இன்றைக்கி சாப்பிட்றது பார்க்குறது, ரிலேஷன்ஷிப்பு, மக்கள் கூட அன்பாக இருக்கிறதோ, மக்கள் கொண்டாங்க கொண்டாங்க யோசிக்கிறதோ, அந்த மாதிரி விஷயங்கள ஒவ்வொரு விதமே வந்து அவன் சொல்லி கொடுத்தான் இவன் சொல்லி கொடுத்தான்னு இல்லை, அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன். எவனாவது பெர்மனெண்ட்டாக பிடிச்சி இவன் தான் காலஃபுல்லாக அப்படி இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட அறிவும் அது மங்கும், அவங்களோட நன்றி விசுவாசம் திறமைகள் மாறும், கூடும் செய்யும் குறையும் செய்யும். இப்போ நடுநிலையாக இருக்கிறது நல்லது, நான் அவங்க விருத்து வாங்கணும் துரோகம் பண்ணும் அப்படின்னு சொல்லலை, பட் அவங்க அறிவு நம்பி நம்ம அறிவு அதோட நின்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் சொல்லும்போது சார் சொல்லிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் அப்பா ஞாபகத்துக்கு வரும். அதாவது அங்கே யாவில் இருக்கும், மும்பையில் ஆஃபீஸில் இருக்கும்பொழுது வீக்லி மீட்டிங் ஒன்று நடக்கும். அந்த வீக்லி மீட்டிங் வந்து ஒரு ஒரு தடவையும் ஒன்று ஒன்றா வந்துட்டு நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு தடவை ஒரு சில டைம் வந்துட்டு என்னெல்லாம் ஒர்க் வந்து அந்த ஒரு வாரத்தில் ஜாப் குரூப்பில் வருதோ அதெல்லாத்தையும் எடுத்து அதெல்லாத்தையும் டிவைட் பண்ணி அதில் எது ப்ரியாரிட்டின்றதை பார்த்து செய்ய ஆரம்பிக்கிறது. அதில் வந்து ஃபஸ்ட்டு எது மெயினாக பண்ணணும், இன்கம் கொடுக்குறது எது, சர்வீஸ் பண்ணுறது எது, அப்புறம் மற்ற ஜென்ரல் ஒர்க்ஸ் இது, அந்த இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதிலே வந்து அது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ட். அப்புறம் சார் சொன்னாங்க, இன்னும் இது எப்படிலாம் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சார் வந்து இது மாதிரி வைக்கலாம், ஒரு ஒரு ஒர்க்குக்கும் ஒரு அமௌண்ட்டு மாதிரி வைக்கலாம். ஸோ இந்த டாஸ்க் முடிச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட்டு, அந்த வேல்யூ எடிஷன் சொல்லுவாங்க, அந்த வேல்யூ எடிஷன்ஸ் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ எல்லோரும் ஒர்க்கு என்னென்னு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் டாஸ்க்கோடு சேர்த்து அதை வேல்யூ கொடுங்க,
அதுக்கு தகுந்த மாதிரி ஆபியஸாக என்ன ஒர்க் பண்ணுறமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஷேரிங்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஷேரிங்ஸும் பண்ணிக்கலாம், என்ன வேலை பார்க்கணும்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வேலை பார்க்குறதுலையும் எப்படிலாம் எஃபிஷியண்டாக பண்ணலான்றத டெஸ்ட் அண்ட் ட்ரை பண்ணி 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 சொல்லுங்கள். அதே மாதிரி சார் சொல்லும்பொழுது நான் சொல்கிறேன்னு மட்டும் கேட்காதிங்க, உங்களுக்கு எது தோணாலும் சொல்லுங்கள், எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபைனலாக எது பெஸ்ட்டாக வருதோ அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணி பண்ணுறது நம்ம போகிற ப்ராசஸில் வந்து இன்னும் கூட நம்ம எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுறது கை கொடுக்கும் அப்படின்றது அந்த இதுலேருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாயிண்ட் ஷேர் இல்லை, எந்த விஷயம் நீங்கள் செஞ்சாலும் சரி, எந்த விஷயம் நீங்கள் செஞ்சாலும் சரி, யோசித்தாலும் சரி, நடந்தாலும் சரி, நம்மளாலும் சரி, அது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்களா. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸா இல்லாட்டா மூதாதையர் பெரிய ஆட்கள் சொல்லி வச்ச அந்த விஷயம் அப்படின்னு பாருங்க. ஏன்னா மூதாதையர் சொல்லி வச்சா நிறைய விஷயங்கள் நல்லது இருக்குது, நிறைய கெட்டது இருக்குது. அவங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, கொடுத்ததை வந்து யோசித்து பாருங்கள், இது கரெக்டாக, இது கரெக்டாக, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டாக எல்லாமே. இல்லை நான் ஜாதிக்கு நீ பெருமைப்படுது அப்படின்னா அந்த பெருமை வந்து நீ சேர்த்ததா இல்லையா, தெரியாமல் நீ அங்கே வந்து பிறந்துட்ட அவ்வளோதான், அதுக்கு ஏன் அவ்வளோ பெருமைப்படுற. சந்தோர் விஷயமாக இருக்கட்டும், கடல் விஷயமாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இல்லை இல்லை அம்மா அப்பா சொன்னாங்க அதான் நான் சொல்கிறேன், நான் என் பிள்ளைக்கும் ஃபாலோ பண்ணுவேன், என் வம்சங்கும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் அதில் உள்ள நல்லது கெட்டது பாருங்கள். இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா, ஃபாலோ பண்ணால் என்ன, ஃபாலோ பண்ணால் என்ன, ரொம்ப புத்திசாலி தான் என்னென்னா மற்றவங்களாம் என்ன ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு இறங்கி பார்க்குறது தான். ஏன்னா கண்ணை மூடிட்டு ஆ மட்டும் என்ன ஃபாலோ பண்ணுவேன், ஏன் மதம், ஏன் சாமி அப்படின்னு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறான் அப்படின்னு தேய்க்கிறதுக்கு ஒரு துணிவு வேணும், தெம்பு வேணும், தைரியம் வேணும், ஒரு பெரிய அறிவு வேணும், பக்குவம் வேணும், ஒரு பெரிய மனப்பான்மை வேணும். அது நம்மளை ரொம்ப பக்குவப்படுத்தும். மற்றவங்களோட பழகத்துக்கும் நிறைய பேர்களை வந்து கோமாளி மாதிரி பார்க்குறத வந்து பார்க்க வைக்கும். இவ்வளோ ட்ராவல் பண்ணும்போது இவ்வளோ ஊர்லாம் போகும்போது எவ்வளோ கிணத்து தவளைங்க இருக்காங்க அப்படின்னு தெரியும். அவங்க அவங்க வாழ்க்கை, அவங்க லட்சியம், அவங்களோட இதை பற்றி மட்டுமே ஒரு கோரிய ஒரு வட்டத்தில் இருப்பாங்க. ஸோ வெளியே வரணும், எல்லோரும் இல்லை யாருக்கு இதை பிடிச்சிருக்கோ வெளியே வரலாம். அன்கம்ஃபர்டேஸ்மே கம்ஃபர்ட் சொல்லலாம், வெளியே வந்து வெளியே மதம், வேறு ஜாதி, வேறு ஊர், வேறு இடம், வேறு ஃபேமிலி, வேறு கொள்கைகள், அதெல்லாம் தான் இப்போ பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு அறிவு இருக்குது தெரியுமா. ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் நமக்கு என்னமோ பெஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறது அது மாதிரி விஷயங்கள். எல்லாரோட இந்த சாமி கடவுள் வணங்குறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது வேண்டியிருப்பாங்க, அது நடந்திருக்கும், ஓஹோன்னு நம்பி அதை கட்டாக போட நல்லா பண்ணாங்க, அப்புறம் ஒன்றும் நடக்காது. அவங்க கேட்டது அவரெல்லாம் நடக்காமல் போயிடும், அவரை பிரச்சனை தான். நடக்காம போது அது மாதிரி சட்ட கண்டமாக இருந்துருவாங்க, நடந்துட்டு அப்படின்னா எஸ் நடந்துட்டு அப்படிவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறது லைஃப் நல்லது. சரியாக தப்பாக இருக்குது இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி லைஃப் முடிவு பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிவு பண்ணுற ஆட்களை யாரும் விரும்புகிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கூட்டம் வேணும், நம்பிக்கை கூட்டம் வேணும், ஃபாலோவர் கூட்டம் வேணும், ஃபேன்ஸ் கூட்டம் வேணும், பக்தர்கள் கூட்டம் வேணும், ஓட்டு குத்ததுக்கு ஆட்கள் வேணும், இந்த மாதிரி குடிமகன்கள் நிறைய வேணும். யார் நம்ம சொல்கிற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கோ நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ண கண்டுபிடிங்க சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த மாதிரி இல்லை, அது அது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் பண்ணி லைஃப்பை பண்ணி ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக லைஃப் டிசைன் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணுங்கள், அதுதான் லைஃப்பாக இருக்கும் எல்லாமே.